நல்ல ஒரு வார்த்தை ஏறும் போரும் எம் குல தோளில். அடுத்து நன்றாக மனதிலேற்றுங்கள். வரலாறு படித்து வளர்ந்தவர்கள் அல்ல நாங்கள், வரலாறு படைத்து வளர்ந்தவர்கள் என்று அழகான வார்த்தையை முன்வைத்து, கோவில் மரியாதை, மதுரை தெப்பத்திருவிழா முதல் மரியாதை, ராஜபாளையம் நீர்காத்தாயனார் கோவில் முதல் மரியாதை, தேனி கோவில் முதல் மரியாதை, பெரம்பலூர் மாரியம்மன் கோவில் முதல் மரியாதை, இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் முதல் மரியாதை, பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் முதல் மரியாதை, காஞ்சி அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் முதல் மரியாதை, திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் முதல் மரியாதை, மத்தலக்குண்டு மாரியம்மன் கோவில் முதல் மரியாதை, நெல்லை நிலையப்பர் கோவில் முதல் மரியாதை, கோவை கோணியம்மன் மாரியம்மன் கோவில் முதல் மரியாதை, திருப்பரங்குன்றம் கோவில் முதல் மரியாதை என்று சொல்லி, தமிழகத்தில் நமக்கு எங்கெங்கெல்லாம் முதல் மரியாதை வழங்கப்படுகின்றதோ அத்தனை கோவில்களினுடைய படத்தையும் அச்சிட்டு விவரமாக தந்திருக்கின்றார்கள். மாத்திரமல்ல, தியாகியாரை பற்றி அநேகர் சில சமயங்களிலே கேள்வி எழுப்புவது உண்டு. அவர்களுடைய முகத்திலே அரைந்தார் போல ஒரு பதிவையும் அதில் தந்திருக்கின்றார்கள். தியாகியார் இராணுவத்தில் பணிபுரிந்த விலாசம், பெயர் இமானுவேல் சேகரனார், இராணுவ எண் 31-40-10, பதவி ஹவில்தார், T2COY கம்பெனி, பணிபுரிந்த வருடம் 1942, பணிபுரிந்த இடம் ஷியால்கோட் பஞ்சாப் மாகாணம் பாகிஸ்தான் என்கின்ற விவரத்தையும் அச்சடித்தார் போல இங்கே தந்திருக்கின்றார்கள். இது எதிர்கேள்வி கேட்கின்றவர்களுக்கு சவுக்கடி தருகின்ற ஒரு அருமையான டிஜிட்டல் போர்டு என்பதை நாம் மறக்க முடியாது. இங்கே குவைத் வெளிநாட்டிலிருந்து, குவைத் தேவேந்திரர் விழிப்புணர்வு இயக்கத்திலிருந்து நம்முடைய சகோதரர்கள் திரளாக வந்து இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சியை வழங்க வந்து கொண்டிருக்கின்றார்கள். கையிலே அருமையான பட்டியலை விட்டு வெளியேற்றிடு. பாருங்கள், குவைத்தில் வாழ்கின்ற இந்திரகுல சிங்கங்கள், இந்திரகுல சொந்தங்கள் பதாகை ஏந்தி கையிலே மலர் வளையத்தோடு நினைவேந்தல் செலுத்த வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளிலே வெற்றிகரமான கோஷம், எங்களை பட்டியலை விட்டு வெளியேற்றிடு என்பது.